அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தினம் தினம் கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடங்களும் நமக்கு கற்றுத்தந்துட்டு தான் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கதை கிடைக்கிற ஒரு விஷயத்தை நல்ல வகையில் பயன்படுத்தணும்னா அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்துள்ள ஒரு நியதி கதையோடு நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருக்க. ஒரு கிராமம், கிராமத்தில் மழை பெய்யாததுனால தண்ணி எல்லாம் ரொம்ப வற்றி போயிருக்கு. அதனால் விவசாயமும் தடைபட்டிருக்கு. ஒருவேளை உணவு உண்பதே அவங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. அப்படியாப்பட்ட அந்த கிராமத்தில் விவசாயம் தலைக்குது, இயற்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. எப்படி? மழையும் பெய்யல, எதுவுமே நடக்கலை, ஆனால் பழைய நிலைக்கு அந்த கிராமம் திரும்புது. எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சு, அப்படி என்னென்னதான் நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த கிராமத்தில் தினம் தினம் தினக்கூலிகளாக அந்த கிராமவாசிகள் ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஒருவேளை ஒரு நாள் உழைத்தா ஒருவேளை உணவு, அதுதான் சம்பளம். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு முனிவர் அங்கேருந்து வந்து என்ன சொன்னார்னா, ஒரு நாளைக்கு நான் 6 குடம் தண்ணி தருவேன். அந்த 6 குட தண்ணியை வச்சு நீங்கள் இயற்கை சார்ந்த ஏதாவது விதத்தில் வளர்ச்சி அடைய செய்யணும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா இந்த 1 வாரத்தில் இந்த 6 குட தண்ணியை வச்சு நீங்கள் ஏதாவது மற்ற வளர்த்து காமிச்சிங்கன்னா அடுத்த வாரம் நான் 12 குடங்கள் தண்ணி தருவேன். இப்படியே ஒவ்வொரு வாரமும் 6-6 குடங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு சொன்னார். முதல் வாரம் கொடுத்த அந்த 6 குட தண்ணியில் நம்ம எதுவும் பண்ணலை நீங்கள் அப்படின்னா அதுலேருந்து 1 குடமாக குறைஞ்சி கடைசியில் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறது கண்டிஷன். இப்படி 6 குடத்தை கொண்டு வந்து முதல் வாரம் கொடுக்கும்போது அங்கே இருந்த ஒரு பையன் வாங்கி அந்த தண்ணியெல்லாம் ரோட்டோட 2 புறங்களையும் எடுத்து ஊற்றிட்டான். உடனே ஊர் மக்கள்லாம் திட்டுறாங்க, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு. உடனே முனிவர் என்ன பண்ணார், மறுவாரம் வந்து பார்க்குறாரு, ஒன்றும் முளைக்கல. சரிங்க, 6 குடத்தை 4 குடமாக மாற்றிட்டார். 4 2 ஆச்சு, 2 1 ஆச்சு, எதுவுமே நடக்கலை. ஊர் மக்கள்லாம் அந்த பையன் அடிக்கிற நிலைமை போயிட்டாங்க. தண்ணியை குடிச்சிருக்கலாம், வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இறுதியில் தான் தெரிஞ்சது, அந்த ரோட்டு 2 குடத்துமே நல்லா பசுமையான நெற்கதிர்கள் வளர்ந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ள நெற்சாலைகளுக்கு எடுத்து செல்லப்பட்ட நெற்கள் சிந்துனது அந்த தண்ணி பட்டு கலந்துட்டு கிடைத்த தண்ணியை கிடைச்ச நேரத்தில் பயன்படுத்தினால அவனுக்கு வெற்றி கிடைச்சிது. அதனால் நல்ல யோசனைகளும் நல்ல சிந்தனைகளும் நமக்கு இருந்தால் சிறிய பொருளாக இருந்தாலும் வெற்றி அடையும்.